அப்புறம் மிகப்பெரிய திட்டமிட்டோ அல்லது ஏற்பாடுகளோடோ நாங்கள் செய்யவில்லை. ஒரு 3-4 பேர் கூடி இப்படி ஏன் நாம் பேசக்கூடாது என்று ஒரு உரையாடலுக்குள் வந்த ஒரு முடிவில் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதன் மிக முக்கியமான நோக்கம் என்பதே பல தரப்பில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒரு இடத்தில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆய்வரங்கத்தின் மூலமாக நாங்கள் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இதை கட்டமைக்கிறோம். குறிப்பாக இப்போ எடுத்துக்காட்டாக தமிழ்ச்செல்வன் அமைப்பு சார்ந்து கீழ்த்தஞ்சை விவசாயிகள் இயக்கம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் இயக்கம் பற்றி கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கள ஆய்வு வழியாக தரவுகளை திரட்டி வருவது என்பது எனக்கு தெரியும். அவரை நாங்கள் அழைப்பதன் மூலம் அவர் இதன் மூலமாக என்ன விஷயங்களை எங்களுக்கு தர இருக்கிறார் என்பது பற்றியான இப்படியான ஒவ்வொரு தரப்பிலும் பணியாற்றக்கூடிய தோழர்களை ஒரு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பாக நாங்கள் இந்த அமைப்பை பார்க்கிறோம். இரண்டாவதாக, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா என்ற இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கு என்று பல்வேறு வகையான தனித்த வரலாறுகள் இருக்கின்றன. இந்தியாவின் ஒட்டுமொத்த வரலாறுக்குள்ளேயே தமிழ்நாட்டினுடைய வரலாறு இணைவதே இல்லை. பல நேரங்களில் 19 நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த புதிய பார்வைகளும் புதிய அணுகுமுறைகளும் புதிய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடைத்த பின்னர் 20 நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் உருவான இயக்கங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது இந்தியாவில் ஒட்டுமொத்த இயக்கங்களாக உருவாகி வந்த இந்தியா என்ற ஒரு நாட்டை பற்றி அடிப்படை பண்புகளை பற்றி பேசுகிற ஒரு தேசிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது காங்கிரஸ் என்ற கட்சியின் ஊடாக நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலவே கம்யூனிஸ்ட் இயக்கம் இடதுசாரி இயக்கமும் இந்தியா முழுக்க செயல்பட்டாலும் தமிழ்நாட்டிற்குள் அது செயல்பட்ட வரலாறு என்பது ஒரு தனித்த வரலாறாக இருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்தியாவில் எங்குமே இல்லாத எங்கும் பார்க்க முடியாத சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் நிகழ்ந்த இடம் இந்த மண் தான். அதே போலவே இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக 19 நூற்றாண்டின் கடைசி காலத்திலிருந்து பல்வேறு அயோத்திதாசர் போன்ற பெரும் மனிதர்கள் அவர்களுக்கான இயக்கங்களை உருவாக்கி அம்பேத்கர் போன்றவர்கள் உருப்பெற்று உருவாகி வந்த இயக்கங்களும் இந்த மண்ணில் இருக்கிறது. இவ்வகையான இந்த 4 இயக்கங்கள் சார்ந்த செயல்பாடுகள் என்பவை கடந்த 100 ஆண்டுகளுக்குள் சென்ற பயணம் என்ன? இங்கு இடதுசாரிகள் ஒரு தலித் இயக்கங்களோடு என்ன உறவு கொண்டார்கள்? இங்கு இடதுசாரிகள் திராவிட சுயமரியாதை இயக்கங்களோடு என்ன உறவு கொண்டார்கள்? இடதுசாரிகளுக்கும் தேசிய இயக்கத்திற்கும் காங்கிரஸ்காரர்களுக்குமான உறவு என்ன? இதற்குள் எதையெல்லாம் நாம் சந்தித்து அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து வந்தோம் என்பது பற்றியான ஒரு உரையாடல் நமக்கு தேவை என்று கருதுகிறேன். குறிப்பாக தொடர் சொன்னதை போல இன்றைக்கு மிக மிக நெருக்கடியான சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். வெறிபிடித்த சமய மத அமைப்பின் ஆதிக்கம் நம்மை அழுத்துகிற சூழ்நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் இதற்கு முன் இந்தியாவில் இருந்தது என்று சொல்வதற்கில்லை. காலனிய காலம் என்பதில் காலனிய சுரண்டல் என்பது ஒரு பொருளாதார ரீதியான சுரண்டலும் அதற்கு எதிரான போராட்டமுமாக அது அமைந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு மிக கொடுமையான ஃபாசிச மனநிலை சார்ந்த சூழல் என்பது உருவாகி வளர்ந்து வருகிற கட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தான் இதை பற்றி மிக தீவிரமாகவும் அதுக்கு பட்டப்பட்ட விஷயங்களையும் விவாதிக்க முடிய பயிற்சி பெற்றவர்கள் அல்லது அதற்கான வரலாறை கொண்டவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கு 1920களில் தாஷ்கண்டில் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு தொடக்கமாக ஒரு பிரிவினர் கருதுகிறார்கள். இல்லை, 1925 கான்பூரில் நடந்த கான்ஃபரன்ஸின் மூலமாக உருவான கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் என்பது இன்னொரு குழுவின் பிரிவாக இருக்கிறது. வரலாற்றில் இப்படியான விஷயங்கள் நடப்பது என்பதும் பெரிய வியப்பளிப்பதற்கு ஒன்று இல்லை. ஆனால் இவை இரண்டும் சார்ந்த செயல்பாடுகள் இந்த இடதுசாரி இயக்கமாக இந்திய அளவில் செயல்பட்டதில் 1933 வரையான ஒரு போக்கும் 33 42 வரையான ஒரு போக்கும் 42 52 வரையான ஒரு போக்கும்
1952 64 வரையான ஒரு போக்கும் 64 பிறகு வெவ்வேறு வகையான பல்வேறு போக்குகளையும் இந்த இடதுசாரி இயக்கம் உள்வாங்கி வளர்ந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தொடக்க காலத்தில் இடதுசாரி இயக்கம் பல்வேறு சதி வழக்குகளை சந்தித்து அதில் ஈடுபட்ட தோழர்களை கடுமையான அடக்குமுறைக்கு ஆளாக்கிய ஒரு கொடுமை நடந்தது. இதை தமிழ்நாட்டு சூழலில் நாம் வைத்து பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் சிங்காரவேளர் அதில் மிக முதன்மையான மனிதராக இருந்தது. அவர் 1919 முதல் இங்கு சென்னையில் உருவான தொழிற்சங்க இயக்கங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு தொழிற்சங்க இயக்கங்களில் காங்கிரஸ்காரர்களோடு, அவரும் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்து, திருவிக்கா போன்றவர்கள், சக்கரை செட்டியார் போன்றவர்கள் பலரோடு ஒரு தொழிற்சங்க இயக்கத்தை அவர் கட்டமைத்து 1923 வாக்கில் அவர் திறந்த நிலையில் லேபர் யூ அதாவது தொழிலாளர் விவசாய இயக்கம் என்ற ஒரு அமைப்பையே கட்சியையே அவர் அறிமுகப்படுத்தி மார்க்சிசம்தான் தன்னுடைய கோட்பாடு என்பதை வெளியாக சொல்லி செயல்பட்ட வரலாறு என்பது தமிழ்நாட்டில்தான் நடந்தது. இந்த தமிழ்நாட்டில் சிங்காரவேளர், இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த சிங்காரவேளர் தமிழ்நாட்டில் அப்படி உருவாக்கிய அந்த இயக்கம் என்பது, அதனுடைய செயல்பாடுகள் என்பது பின்னர் 1929, 1930, 1932 பெரியாரோடு அவர் கொண்ட உறவும், அவரும் பெரியாரும் சேர்ந்து உருவாக்கிய சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற ஒரு அமைப்பும், அந்த அமைப்பு சார்ந்து இங்கு ஜீவா போன்றவர்கள் செயல்பட்ட வரலாறும், அந்த வரலாற்றின் ஊடாக தமிழ் சமூக வரலாறு எப்படியெல்லாம் பின்னெடுக்கப்படுகிறது, அதனுடைய தன்மைகள் எப்படி உருவாயின என்ற தன்மை தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தனித்தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. நாம் பெரியாருடைய செயல்பாடுகளை பற்றி கம்யூனிஸ்டுகள் பல ஆண்டுகளாக தீவிரமாக உரையாடலுக்கு உட்படுத்தினோமா என்பது சந்தேகம். ஆனால் அண்மை காலங்களில் அவரை பற்றியான விரிவான உரையாடல்கள் இடதுசாரிகள் மேற்கொள்கிறார்கள். 1930களில் பெரியாருக்கும் ஜீவாவுக்கும் நடந்த உரையாடல்கள் என்பவை, அது சார்ந்து நடந்த தமிழக சூழல் என்பவை எப்படியான ஒரு கருத்து நிலை சார்ந்து நிகழ்ந்தது என்பது பற்றி இன்றைக்கு நாம் மீண்டும் மறுபரிசீலனை செய்து, மீண்டும் மீளாய்வு செய்து, அதை பற்றிய கருத்து புரிதல்கள் நமக்கு தேவைப்படுகிற காலமாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் சார்ந்தும் இடதுசாரி இயக்கங்கள் இன்றைக்கு தீவிரமான பார்வையோடு தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல இந்த முதன்மையான 4 இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகளாக அவை செயல்பட்டாலும், இந்த அமைப்புகள் என்பவை வேறு, இயக்கங்கள் என்பவை வேறு. இந்த அமைப்புகள் தனக்குள் பிரிந்து பல்வேறு குழுக்களாக, பல்வேறு பிரிவுகளாக போயிருக்கதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அடிப்படையான இயக்கம் என்பது ஒரு கருத்து நிலை சார்ந்தது. இந்த கருத்து நிலைக்குள் நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் இடதுசாரிகளாக நிற்கிறோம். ஏன் அப்படி இடதுசாரிகளாக நிற்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோழர் சொன்னதைப் போல சிக்கல்கள் இன்றைக்கு என்ன? இதை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் பற்றியான உரையாடல்களை ஏதேனும் நாம் நமக்குள் நிகழ்த்த முடியுமா என்ற ஒரு மிகச்சிறிய ஆசைதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம். அதில் பல்வேறு தோழர்களும் கொடுக்கப்படுகிற, அவர்கள் பேசப்போகிற அந்த விஷயங்களிலிருந்து நமக்கு ஒரு விரிவான ஒரு அனுபவம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த பின்புலத்தோடு தான் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த கருத்தரங்கத்தின் முதல் அமர்வு தொடரும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.